பின்னாடி இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. ஜவுளி கடை பொம்மை கூட உன் முன்னாடி தோத்து போயிடும். அவ்வளவு வசிங்கமா வரச்ச. சிச்சி அவ்வளவு அழகா இருக்கேன்னு சொன்னேன். சிச்சி வைத்தியம் அதெல்லாம் உளறாது. மேடம் இன்னைக்கு என்ன இங்க வரதோ? இப்ப சாப்பிட வரலையே. இன்னைக்கு சுத்திகை. ஹாய் சி. அதான் கேலண்டர்ல கூட ஸ்டார் போட்டிருந்தது. ஏ மஞ்சு நீ ஒல்லியா ஒயிலா இருக்க ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி அதாவது கிருத்திகை வரதும் கிருஷ்ண ஜெயந்தி கிரகலட்சுமி நோம்புன்னு நீ பத்னி கடந்தே உன் உடம்ப பக்குவமா வச்சிருக்க. இனிமே நானும் பத்னி இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அடி பைத்தியம். விரதம்னா பத்னி கிடக்கிறது முக்கியம் இல்ல, பயபக்தியோட இருக்கிறதா முக்கியம். இத பாரு உனக்கு தான் பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது. நீ மட்டும் பத்னி கடந்த பரிதாபமா போயிடும். சரி கிளாஸ் நேர்மச்சு ஹாய் மஞ்சு ஒரு சந்தேகம் இப்பெல்லாம் ரொம்ப பேருக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டா அலர்ஜி ஏற்படுதே எதனால டாக்டர் அட்வைஸ் இல்லாம சில பேர் பென்சில் ஆயின்மெண்ட் சாதாரண மருந்தா உபயோகப்படுத்துறாங்க அந்த இன்ஜெக்ஷனை அவங்களுக்கு போடும்போது சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் சிலருக்கு உயிருக்கு ஆபத்தாக முடியும் தேங்க்ஸ் உத்தரத்னம் எஸ் சார் பச்சவச்சலம் எஸ் சார் அன்னம் எஸ் சார் மஞ்சு எஸ் சார் சாரதா எஸ் சார் செல்வா எஸ் சார் செல்வா நோ பிராக்டி ப்ளீஸ் அவளுக்கு வயித்து வலி சார் செல்வா யூ கோ ஹோம் அண்ட் டேக் ரெஸ்ட் செல்வா செல்வா காலேஜுக்கு அல்வா கொடுத்துட்டு போறது
என்ன பண்ண
பண்ணிக்குட்டி இப்படித்தான் செய்யும். மஞ்சு, உனக்கு மணியாடு வந்திருக்கு. சம்பளம் கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்கம்மா. மஞ்சு, எப்படியோ மாசா மாசம் உனக்கு கரெக்டா பணம் வந்துருது. அது நான் போன ஜென்மத்துல செய்த புண்ணியம் செல்வா. என் தலையெழுத்து, பாதி பணம் வீட்டுல இருந்து வருது, மீதி பணத்துக்கு என்னென்னவோ செய்ய வேண்டியிருக்கு. உனக்காவது ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சது. இல்லைன்னா இந்த காலேஜ் காத்து கூட என் மேல பட்டிருக்காதே. உண்மைதான், பட்டம் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் காத்து அடிச்சாதான் பறக்கும். அதே மாதிரி எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் உனக்கு சரியான ஆதரவு இல்லைன்னா இந்த டாக்டர் படிப்பு படிச்சிருக்கவே முடியாது. தகப்பு இல்லாத எங்க குடும்பம் அந்த பெரிய பண்ணையர் வேலாயத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. செல்வா வா. என்ன நம்பர் வந்து நான் கைவிடவே என்ன எதிர்த்தவங்க பழி வாங்காம விடவே மாட்டேன். இதா என்னுடைய வெள்ளைக்கார காலத்திலிருந்தே இங்க வர்ற கலெக்டர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிட போக மாட்டாங்க. நீங்களும் இருந்து விருந்து சாப்பிட்டு போயிடுங்க. பரவாயில்லைங்க, வேண்டாங்க. இன்னொரு தடவை ஒரு முழு கண்டிப்பா சாப்பிடுறேன். இது சரி வராது. நீங்க கையை நினைக்கலன்னா ஐயா கண்ணணிஞ்சு போயிடுவா. வாங்க டாக்டர். இவரு எங்க குடும்ப டாக்டர் ராமலிங்கம். நீங்க வரவீங்கன்னு ஐயா நேத்தே சொன்னாரு. ஐயா அந்த மருந்து மாத்திரையெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா? மருந்து எங்கோ வச்சுட்டு தேடி தேடி பாக்குறேன், இடம் தெரியல. இது சரி வராது. நீங்க இப்படி அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட மறந்தா ஒரு நாளைக்கு உங்க உடம்பையே மறக்க வேண்டிய நிலைமை வரும். ஆமாங்க ஐயா, மருந்து விஷயத்துல மாத்திரம் இப்படி ரொம்ப அதுகட்டாயமா பிடிக்காரு. நானும் வற்புறுத்தி கொடுக்காம தான் பாக்குறேன். இப்படி மருந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குங்க? விருந்தாளிகளை வச்சுக்கிட்டு டாக்டர் முன்னால என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா? இருக்கு ரஹீம். ஐயா, மான் கறியில இருந்து மீன் கறி வரைக்கும் என்ன இருக்கு ரெடியா? மான் கறியா? வாசல்ல மான் கட்டிருக்கும் போதே நான் நினைச்சேன். வாசல்ல எது கட்டிருக்கோ அதான் நாங்க சமைப்போம். இது சரி வராது. யாராவது மாத்தி நாயகிய கட்டிட போறாங்க. அப்படி மாத்தி கட்டினான்னு கட்டுவானுங்க. அப்ப அறுக்கும் போது இருந்தா கூட இருந்தா தான் சாப்பிடலாம். அப்போ நீங்களும் இருந்து சாப்பிட்டு போங்க டாக்டர். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ராமசாமி காத கொடு. பெரிய எல்லாத்தையும் காது இழுத்தோன்னா வந்துடும். வாயா இப்படி
யாராவது மாத்தி கட்டிராம பாத்துங்க. இன்னைக்காவது சாப்பிடலாம் நினைக்கிறேன். வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. கடுதாச்சு வந்துருக்குதுங்க. நீங்க அனுப்புன பணம் போய் சேர்ந்துருங்களா? உங்களை ரொம்ப கேட்டு எழுதிருக்கேன். மஞ்சு யாருங்க? இந்த அம்மாவுடைய பொண்ணு. ஆதரவு இல்லாத குடும்பம், படிக்க வைக்க வசதி இல்ல. मरिया அப்படியே ஏ முடியாதா பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அரசியல்வாதி தென்னை மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு போய் உட்கார்ந்துட்டார். நான் தான் டெய்லி மரத்து மேல ஏறி போய் வீட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தேன். அதுல பாருங்க வேடிக்கை, ஏறும்போது அவனா ஏறிட்டான். நான் இவ்வளவு தூரம் இன்ஜெக்ஷன் கொடுத்தும் இறங்கும் போது கயிறு கட்டி தான் இறங்க வேண்டியதாயி போச்சு. ஐயா விருந்து ஆரம்பமாகட்டும், மான் கறி வேகட்டும், நான் போட்டில போய் கலந்துக்கிட்டு பண முடி கூட வரேன். அப்ப வரட்டா வரேங்க, எனக்கு கொஞ்சம் கறி இருக்கு வரட்டா. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழர் திருநாளில் மக்களை வாழ வைக்கும் கற்பக விருட்சமாம் தென்னைக்கு பெருமை தரும் வகையில் மரம் ஏறும் போட்டி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு என்ன விசேஷம் என்றால் பரிசு தொகை 3000 ஆக உயர்த்தப்படுகிறது. அரக்கிலிருந்து புதுநெல் முடிப்பு கொண்டு வருவர்களுக்கு இந்த பணமுடிப்பு தரப்படும். மரமேற முடியாமல் வலிக்கு விடுவர்களுக்கு ஆறுதல் பரிசும் உண்டு. வெற்றி பெற்றவர்களுக்கு மரம் ஏறும் மன்னன் என்று சிறப்பு பட்டம் கொடுக்கப்படும். வெடிச்சத்தம் கேட்டதும் வீரர்கள் தங்கள் திறமையை காட்டலாம். Hey!
போட்டியில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற திரு கந்தசாமிக்கு இந்த பணமுடிப்பை அளிக்கிறேன். மரமேறும் மன்னன் என்ற பட்டத்தையும் அளிக்கிறேன். விலகு விலகு. என்னடா இன்னும் நான் சாகலடா. நீ செத்ததுக்கு அப்புறம் நாங்க ஆடுறது உனக்கு தெரியவா போகுது? இப்பவே பாத்துக்கா. உடம்புல ஏதாவது காயம் இருக்கா? ஒண்ணுமில்லப்பா. இது என் பையன் கந்தசாமி. இது என்னுடைய பாலிய சிநேகிதர் மாணிக்க முதலியார். இவருடைய குழந்தைகள் எல்லாம் பிஎஸ்சி படிச்சுட்டு பொறுப்பா விவசாயத்தை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் கிழிச்ச கோட்டை தாண்டதே இல்லை. என்னைக்குமே நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டீங்க. ஆமா, உங்களை தோக்கடிக்கிறதுக்கு வந்தாரு டாக்டர் ராமலிங்கம். அவர் என்னாரு? என்னங்க அது முகமெல்லாம் அடி? குப்புற விழுந்தா நம்ம முதுகுலயே அடிபடும். மரையேறி வைத்தியம் பார்த்துட்டு போட்டீங்க, இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்களா? நான் சாதாரண மரம் நினைச்சேன். அது சறுக்கு மரமா இல்ல போச்சு. இருந்தாலும் பண முடிப்பு கிட்ட போயிட்டு சரி வராதுன்னு தம்பிக்கு நான் விட்டு கொடுத்தேன். கையில நாங்க ரெண்டாவது பரிசா. கைக்குள்ள ஒண்ணு இல்லப்பா. இந்த அடிபட்ட கைக்கு இந்த கை ஸ்டாண்டு. நல்ல வேலை உதட்டுல அடிபடல. என் கருவில கால் கிலோ போயிடுச்சு. இருந்தாலும் ஐயா கையால பரிமாறா ஒரு திருப்தி இல்லைன்னா சரி வராது. என்ன வேலைக்காரங்க பதிவோட கொஞ்சம் மாட்டாங்க அப்ப நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விருந்து சமைக்கிறதா வேலைக்காரங்க வேல, பரிவோடு உபசரிக்கிறது நம்ம வேலை. அன்போடு எடை கொடுத்தாரு அது அமுதமாகும். அன்பு இல்லாம மாங்கறிய கொடுத்தா கூட அது மரக்கறியா மாறிடு. சாப்பிடுங்க. ஆமாமா ஆறிட போகுது. மர ஏறி ஏறி எனக்கு பசி ஏறி போச்சு. தம்பி உங்களுக்கு எப்படி? பணமுடிப்பு பரிசா வாங்கறது எனக்கு பசி போயிடுச்சு. ஆமா பெரிய பணமுடிப்பு. தம்பி அந்த பையன் நல்லா அவுத்து பாருங்க. பழைய மஞ்சள் அண்ட நாளா இருக்க போகுது. கந்தசாமி, உனக்கு கிடைக்கிற வெற்றியை கண்டு நீ எப்போது மயங்கிறார். ஒவ்வொரு வருஷமும் நீதான் ஜெயிச்ச. உனக்கு விரோதமா யார் ஜெயிச்சாலும் சரி எனக்கு இந்த அவமானத்தை தாங்க முடியாது. கடலாச்சு படிச்சுட்டு ஏமா அப்படி மறைச்சி போயிருக்க. பொண்ணு என்ன எழுதியிருக்கா? வருஷிக்கு பணம் கட்டணுமா? பணம் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கா. மங்க செத்த வீட்டை பாத்துக்க, நான் போய் தர்மம் வர பாத்துருவேன். விருந்து பெருமாறும் போது மயக்கப்பட்டு வந்துட்டார். கையில கட்டு வேலை போட்டிருக்கு. கைகளுக்கு உணர்வு இல்லாம இருக்கு. வாத நோயோட அறிகுறியா இருக்கும்னு டாக்டர் சொல்றாரு. கடவுளே, கொடுக்கிற கை காந்த குறை வரணும். கவலைப்படாதீங்க தம்பி, அந்த மகராசனுக்கு ஒரு குறையே வராது. மருந்து மாத்திரை அவரை குணப்படுத்தலைனாலும் அவர் செய்திட்டு வர தர்மம் நிச்சயமா அவரை காப்பாத்து. என்ன மஞ்சு, பியூன் மாதிரி வாசல்ல உட்காந்துருக்கேன். மணி ஆர்டர் வரணும், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்கே உன் ஸ்வீட்டி செல்வா. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வெளியே போயிருக்கா. எப்போ வருவாளோ தெரியாது. மஞ்சுங்கிற பேருக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கா? மணி ஆர்டர் இல்லம்மா, லெட்டர் தான் வந்திருக்கு.
Excuse me, sir. என்ன வேணும்? பரிசை பணம் கட்ட ஒரு நாள் தவணை வேணும். நோ நோ, இது என்னுடைய தனிப்பட்ட இஷ்டம் அல்ல. ஒரு நிர்வாகத்துடைய சட்டம். ப்ளீஸ் சார். என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் உங்களை பணம் தானே கேட்டேன். ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? செல்வா கிட்ட இல்லாத பணமா எங்கிட்ட இருக்கு? அவகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? ஒரே புடவைய ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டிக்கிறீங்க. நல்லா இருக்குடி நியாயம். அவ தான் போய் போய் சம்பாதிக்கிறா, நாங்களா போறோம்? கொடுக்க முடியலன்னா சொல்லிடுங்க. அதுக்காக இப்படி மரியாதை கேட்டதனால பேச வேண்டாம். சாரி மஞ்சு, இது வரைக்கும் கேட்காதோ வந்து கேக்குற. என்கிட்ட 50 ரூபா இருக்கு, தரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். ட்ரை பண்றேன், தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கிறேன். கேட்க கூடாதவங்களை கூட கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு ஒரு வழியும் புரியல. மஞ்சு, உனக்கு மணி ஆர்டர் வராம இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா ஜவுளி கடைக்கு கொடுக்குற பணத்தையாவது நிறுத்தி வச்சிருப்பேன். இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. செல்வா, போன வர கூட அவர் கைப்படவே நலமா இருக்கேன்னு கடிதம் எழுதியிருந்தாரு. இப்ப அவருக்கு கை வரலன்னு சொல்லும் போது என்னால தாங்க முடியல. செல்வா, தாங்க முடியல. மஞ்சு அழாத, இப்ப வாதத்துக்கு நல்ல மருந்து எல்லாம் வந்திருக்கு, அவரை சீக்கிரம் குணப்படுத்திடலாம். முதல்ல படத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசி. எப்படி பரிசை போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. செல்வா அழாதடி. மஞ்சு அழாத. வெச்சு வாங்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வெறும் அழகுக்குதான் பயன்படும், அவசரத்துக்கு எதுவும் பயன்படாது. எனக்கு இதுலயும் ஆத்திரமும் அவசரமும் ஜாஸ்தி. செல்வா, எதையாவது விற்கலாமா? விற்கிறதுக்கு என்னடி இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறதா விற்கணும். இந்த புடவைகளை யாராவது வாங்கிக்குவாங்களா? உன் புடவைய ஒருத்தையும் வாங்க மாட்டேன். பழைய புடவைக்கு பாத்திரம்தான் கிடைக்கும். பணம் கிடைக்குமா? பின்ன என்ன, மாச சம்பளத்துக்கா? கை மேல காசு. அப்படின்னா தாராளமா செய்ற. எப்படியோ பணம் கிடைச்சா சரி. இப்பதாண்டி நீ வழிக்கு வந்திருக்க. செல்வா, ஏதாவது குறுக்கு வழியா? குறுக்கு வழிதான். சீக்கிரமா அந்த ஆபீஸ் போனோம்னா குறுக்கு வழியதான் போகணும். செல்வா, என்ன வேலை? உனக்கு பிடிக்காத வேலையில நிச்சயமா உன்னை ஈடுபடுத்த மாட்டேன். மஞ்சு, எத்தனையோ பெரிய இடத்து பெண்கள் இந்த தொழில பொழுதுபோக்கா நினைச்சு இஷ்டப்பட்டுதான் செய்யறாங்க. கஷ்டப்படுற பெண்களும் காசுக்காக இந்த தொழில சம்மதப்பட்டுதான் செய்யறாங்க. செல்வா, என்ன வேலைன்னு தான் சொல்ல. மஞ்சு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் தான் உன்னை வற்புறுத்த போறது இல்லையே. அதுவும் நம்ம இந்த வேலையை நிரந்தரமா செய்ய போறது இல்லை, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு தான். செல்வா, நீ மறைச்சு சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு. நான் உன் கூட வரும்போது உனக்கு என்னடி பயம்? ஒரு ட்ரெஸ் மாத்திக்கட்டுமா? இந்த தொழிலுக்கு ட்ரெஸ் முக்கியம் இல்ல, இதுவே போதும். சீக்கிரமா. மஞ்சு, லேட் பண்ணாம வாடி. இது வந்துட்டு Thank you.
பா போகலாம் செல்வா.
எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலையே. எனக்காக நீ உன்னையே தியாகம் செய்யும் போது நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் செல்வா, சம்மதிக்கிறேன். மஞ்சு, மஞ்சு சிஸ்டர், என்னால உங்களுக்கு எந்த வித ஆபத்து ஏற்படாது. என்ன நீங்க நம்பலாம்? கலை, நான் பெயிண்டிங் ஏற்பாடு பண்றேன். செல்வா, மஞ்சு ரெடி பண்ணு. எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. மஞ்சு, இந்த கலைக்கு வரும் பெண்கள் தங்களை பத்தி ஏதோ ஒரு தாழ்மான பார்வைக்கு வந்துறாங்க. தட்ஸ் ராங். அவங்களை தங்கன்னா நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த தங்க சிமிழ குங்குமம். அவங்க தாழ்மான பான்மை போக்கத்தான் தேவி கருமாரியம்மன் குங்குமம். என்னைக்குமே நமக்கு குணப்படுகிறது. இது இந்த சகோதரன் காட்டுற ரட்சாபந்தனமாக இருக்கட்டும். மஞ்சு, இத வாங்கிக்க. மஞ்சு, மஞ்சு, உன்னுடைய உயர்ந்த கலைக்கு இது சம்பளம் இல்ல, சன்மானம். அப்படிப்பட்ட கைராசி உனக்கு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தெய்வாரம், எல்லாருக்கும் அமையிறது இல்ல. உன் கைப்பட்ட மருந்துனாலதான் என் கை காலே விளங்க ஆரம்பிச்சு. கூப்பிடுறத விட மகாலட்சுமியிலே கூப்பிடலாமான்னு நினைக்கிறேன். யார் செய்த புண்ணியமோ, என் வீட்டுக்கு நீ லட்சுமி கடாட்சமா இருக்கு. பேரு மஞ்சுவா மகாலட்சுமியா? மஞ்சுங்கிற மகாலட்சுமி. கைலாசி டாக்டர்னு பட்டம் கூட வாங்கிட்டு போதேன். குணமாயிட்டவங்க குடுக்கற பட்டம் அதுதானே? நானா இருந்தா என்ன பட்டம் கொடுப்போம் தெரியுமா? சொல்லுங்க. முகராசி டாக்டர்னு. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே உனக்கு பட்டமும் பதவியும் இங்க நிறைய கிடைக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, வரட்டுமா? Thank you.
வஞ்சிக்கிற மகாலட்சுமி, வஞ்சிக்கிற மகாலட்சுமி. ஏதோ வேடிக்கையா சொன்ன அதையே பிடிச்சிட்டீங்களா? நீ எதை சொன்னாலும் நான் அப்படியே பிடிச்சிக்கோ. ரயில் ஸ்டேஷன் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் ஆகும். உங்களுக்கு என்ன அவசரம்? உனக்கு ஒரு ஊச்சி போட்டு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு தான் எந்த வேதியும் இல்லையே. அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஊச்சி போட. உங்களுக்கு என்ன வந்தது? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? எப்போ வந்தது? எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா முத முதல்ல உன்னை பார்த்தப்போ. என்ன செய்து? பார்க்கும்போது படக் படக்குதே, பேசும்போது சுறுசுறுக்குது. ஒன்னும் பயப்பட வேண்டாம், வேண்டிய மருந்து எங்கிட்ட இருக்கு. ஆனா கசப்பு மருந்து மட்டும் கொடுத்துடாதீங்க. ஊசி போடுறதுனால எங்க வீட்டு காபி சாப்பிட்டு என்ன வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எஸ்டேட் காபி பிடியாச்சே வாசனை சொல்லணுமா? அதுவும் நம்ம வீட்டு சீம பத்தும்பால கலந்தா படிபடியா குடிப்பேன். நான் கொஞ்சம் சக்கரை குறையாவே சாப்பிடுவேன். நீங்க? நான் கொஞ்சம் கூடுதலாவே சாப்பிடுவேன். ஆமா, இந்த காபி யாருக்கு? அச்சோ, ஐயாவுக்கு வச்சிருந்த மருந்த குடிச்சிட்டீங்களா? மருந்த இது சரி வராது. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க சொன்ன மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு வரேன். வெரி குட், வெரி குட். அதையே கண்டினியூ பண்ணு, சீக்கிரத்துல எனக்கு வேலை போயிடும். இது சரி வராது டாக்டர். ஒரே தொழில்காரங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருந்தா அது சரி வராது. மஞ்சு, என்ன ஆச்சு? காயம் அடிபட்டது. பைக்ல கொஞ்சம் வேகமா வந்தேன், தெரு முனையில் இருக்கிற முட்டுக்கல்ல பட்டு விழுந்தா பரவாயில்ல, விழமாட்டேங்குதே. கொஞ்சம் கட்டி போட்டுறேன் போடு. என்ன கட்டுதானே? கால் கிட்டதானே போட்டு விடுறேன். போட்டுக்கிறேன். மஞ்சு, நல்ல இழுத்து கட்டு. கால ஆட்டாதீங்க, கட்டு அவுந்துடும். Thank you.
காலுக்கு தர்பம் சுத்தி இருக்குது. ஐயா எட்டு முளை வயசுல ஒரு அஞ்சாறாவது இருக்கு போல இருக்கு. அம்பி அஞ்சு இது சரி வராது. மாட்டு போடுற ஊசிய போடும். என்ன என்ன கால ஒரு சின்ன அடி அடிபட்ட கால இங்க இருக்குது. இது சரி வராது. செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி ஏறேறக்குயிலே அண்ணம்மே ஏறேறக்குயிலே குயிலே அண்ணம்மே செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி அண்ணமே கட்டி செங்கரும்பு தங்க கட்டி ஏறேறக்குயிலே அண்ணமே ஏறேறக்குயிலே குயிலே அண்ணமே கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி அண்ணமே ஏழேல குயிலே குயிலே அண்ணமே செங்கரும்பு தங்க கட்டி ஏழேல குயிலே
அம்மா நானே அடடி நீ செய்த பாவத்துக்கு நல்ல ஆளு அம்மா நானே உன்னை கை குழந்தையா தூக்கிட்டு அனாதையா நான் இந்த கிராமத்துக்கு வந்தப்போ ஆசை காட்ட எத்தனையோ பேர் வந்தாங்க ஆதரவு காட்ட அந்த தெய்வம் மட்டும் வரலன்னா நீ இன்னைக்கு டாக்டர் இல்ல நான் டாக்டரோட அம்மா என்ன அம்மா கூப்பிடாது படிச்ச பொண்ணாச்சே கொஞ்சமாவது புத்தி வேண்டாம் என்னைய சேக்காய் வச்சிருக்கிற போய் தலைமுறைகிட்டு வாடி அம்மா நீ செய்த தப்புக்கு நானே அந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் வேண்டாம்மா நீங்க போக வேண்டாம் நானே போறேன் மஞ்சு தம்பிளை விட்டுட்டு உன்னையே அவர் கண்டிச்சாரு தெரியுமா உன்னை இதை விட நல்ல இடத்துல வாழ வைக்கணும்னுதாம்மா ஆறுதல் சுகமா இருக்குமா மஞ்சு வந்தா வரட்டும் வராம போனா போகட்டும் யாரும் போய் கூப்பிட வேண்டியது ஐயா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் அந்த அம்மாவுக்கு தானே தெரியும் அதே எனக்கே தெரியும் அந்த அம்மா கையால கூட்டா தானே கை ராசின்னு சொல்லுவீங்க டேய் ராமசாமி நீ சுயமா பேசுற மாதிரி தெரியல வேற யாரோ சொல்லி கொடுத்து பேசுற இது அம்மா வர்றாங்க என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போது உண்டு நான் மன்னிப்பு கேட்கதான் வந்தேன் மன்னிக்கக்கூடிய விஷயமா நீ நடந்துட்டது உன்னை என் சொந்த பெண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன் ஒரு சாதாரண பெண்ணு மாதிரி நடந்துக்கிட்டே நேத்து அடிச்சடிய உன் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன் நினைக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில விபரீதமான விளைவுகள் ஏற்படுறதுக்கு பெரும்பாலும் பெண்கள் தான் காரணம் ஒழுக்கக்கேடான பெண்கள் இந்த மாளிகையிலே பிறந்ததும் இல்ல வாசப்படிகளையும் கால் வச்சதில்லை இதை மறக்காம மனசுல வச்சுட்டு வேலை செய்யும் அவ்வளவுதான் சொல்லு இனிமே கந்தசாமினாலும் உனக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது கந்தசாமி இனிமே இவன் தான் உனக்கு மாப்பிள்ள நீதான் பொண்ணு இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம் இந்த வீட்டுக்குள்ள நீ அடியெடுத்து வைக்கும் போது என்னுடைய அந்தஸ்து கூட பார்க்காம உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ என்ன பிடிச்சு சுத்தும் போது கூட எனக்கு ஒண்ணு ஆகலடி ஆனா இப்ப நான் என் தலையை சுத்துற மாதிரி இருக்கு ஏம்மா பண்ணையர் கிட்ட சம்பந்தம் நமக்கு பெருமை இல்லையா பணக்காரங்க வீட்டு வாசப்படி கொஞ்சம் அதிகமாவே சறுக்கும் அந்த தர்மமான சொல்றேன் நினைக்காரு எஜமானுக்கு ஜலதோஷம் பிடிச்சா வேலைக்காரன் கூட தும்முள் முள்ளும் மேலேயும் நடக்கணும் முள்ளும் காலில் குத்தப்படுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுவாங்க நீ படிச்ச பொண்ணு நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை இதுவரைக்கும் நீ சுத்தமா இருந்த மாதிரி புகுந்த இடத்துலயும் பெண்ணோட பெருமையை காப்பாத்தும் அதுதாமா பெத்த தாய்க்கு செய்யற நன்றி கடன் என்ன மஞ்சு ஏன் முகம் வெளியே போச்சு என்னடா ஆச்சு ஒண்ணுமில்லம்மா எப்படி நடந்துக்கணும்னு தான் யோசிக்கிறேன் நீ யோசிக்கிறியா பயப்படுறியான்னு எனக்கு தெரியும் அம்மா எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு கொண்டு சீக்கிரம் தப்பு எல்லாம் மறைச்சு வைக்கிற இரும்பு பட்டி தான் தாயோட இது நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் தானே மறைச்சாகணும் அம்மா வந்து பரிசுக்கு பணம் இல்லைன்னுதான் பணத்துக்காக அடி பாவி அந்த பாவத்தை பண்ணிட்டியா இல்லம்மா சத்தியமான கெட்டு போகல ஓவியத்துக்காக கொஞ்ச நேரம் பொம்மை மாதிரி நின்னம்மா அதுக்காக இப்படி தவிக்கிறேன் சொல்றத கேளுமா அது அது நிர்வாணமா நிக்கிற ஓவியம்மா பாவி அந்த ஓவியம் ஏதாவது இல்லம்மா அவர் ஒரு யோகி யோகிகளை தான் இந்த காலத்துல நம்ப முடியாது ஒழுங்கா படிப்பேன்னு நினைச்சேன் இப்படி ஒண்ணுமே இல்லாம நிப்பேருன்னு நினைச்சு கூட பார்க்கல அரை காத்துக்கு போன மாலும் ஆயிரம் காத்து கொடுத்தாலும் திரும்பி வருமா நான் பணத்துக்காக ஆசைப்படலம்மா பட்டத்துக்காக ஆசைப்பட்டேன் வெக்கம் இருக்கிறாருக்கு தாண்டி பொண்ணுன்னு பேரு வெக்கம் கட்டவளை
இப்படி மாப்பியால கொல்றத விட நீ என்ன ஒரு இடியா கொன்னேங்கம்மா கொன்னேங்க இது ரகசியமாவே இருக்கட்டும் அந்த ஓவியம் அதை யாரும் பார்க்க முடியாதுமா அதை வெளிநாட்டுல விக்கிறதா ஒப்பந்தம் இவ்வளவு பெரிய விஷயத்த நெஞ்சில சுமந்துகிட்டு நீ எப்படித்தான் குடும்பம் நடத்த போறியோ என்ன தாய் மகளும் பிரிய போறீங்க கவலையா இருக்கா தாய பிரிஞ்சாதானே தாராக முடியும் உங்களுக்கு இதுல சம்மதம் தானே பெரிய இடத்த சம்மந்தம் எங்களுக்கு பெருமைதாங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தம்பி எங்க திடீர்னு நீங்க சொல்றேன் மஞ்சு மெட்ராஸ்ல இருந்து அழகான ஓவியங்களை வரவழைச்சிருக்கேன் அது எங்கெங்க மாட்டணும்னு நீ தான் வந்து ஐடியா கொடுக்கணும் மெட்ராஸ்ல இருந்து ஓவியமா யார் வந்தது என் ஃப்ரெண்ட் ரகுநந்தன் ரவிவர்மா மாதிரி பெரிய ஓவியம் என்னமா யோசிக்கிற ஐயோ மோட்டார் சைக்கிள் நான் வரமாட்டேன் அது தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் வண்டி கட்டிட்டு வந்திருக்கேன் மஞ்சு ரகுநந்தருடைய ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஜீவகலையோட நான் பார்த்து இல்லைங்க பெரும்பாலும் நம்ம நாட்டு பெண்களை ஓவியமா வரைஞ்சு வெளிநாட்டு தினப்படுறது வழக்கம் நான் விரும்பி கேட்டேங்கிறதுக்காக நம்ம ஊர் பெண்களை வரைஞ்ச ஓவியங்களையே எனக்கு அனுப்பி இருக்கான் அப்படியா என்ன அங்கே இருந்துட்டேன் சீக்கிரவா ஏதோ இஷ்டம் இல்லாம எங்க கூட வந்துட்டு இருக்க போல இருக்கு ஒருவேளை நீ உங்க அம்மாவை பேசிட்டு இருந்த போது நடந்தா வந்துடணும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நானும் அம்மாவும் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம் இல்ல மஞ்சு நாம காதலிக்கும் போது இருந்த சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பா சம்மதிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கே ஏ என்ன காரணம் எப்பவும் ஒரு முள்ள கால குத்திடுச்சு அது இப்பதான் வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் என்னால உங்களோட ஈடு கொடுத்து நடக்க முடியலங்க டாக்டர் மாவ கேர்லெஸ் தான் எப்படி எங்க காட்டு பாக்கலாம் இப்பெல்லாம் காட்டுற மாதிரி இல்லைங்க ஓகே செப்டி கிரகம் பாத்துக்க ஐயோ மறந்தே போயிட்டீங்க இன்னைக்கு தைப்பூச திருவிழா நாங்க கோயில போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம் அங்க எங்க அப்பா இருக்காரு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா திருவிழா நடத்திடுவாரு அப்புறம் கல்யாணம் நடக்காது மஞ்சு அற நிர்வாணமா இருந்தாலும் இந்த பெயிண்டிங் எவ்வளவு கலைவசத்தோடு இருக்கு பாத்தியா இந்த படத்தை பார்த்தா பயந்துட்டேன் இது பிரெஞ்சு நாட்டு அழகியோட படம் ரகுநந்தன் எவ்வளவு தத்துவம் வாழ்ந்துருக்கேன் பாத்தியா நம்ம நாட்டு பெண்கள் ஓவிய தலைப்பு சொல்லிட்டு எல்லா வெளிநாட்டு பெண்கள் படமா அனுப்பியிருக்காங்க இந்திய பெண்கள் படத்தை இந்தியாவில் விற்கிறது இல்லையா வேடிக்கையான ஒப்பந்தம் எங்க ஒப்பந்தத்தை மீறிட்டு வருவோம்னு பயந்தேன் ஏ மீறிட்டா அப்புறம் ஒப்பந்தத்துக்கு என்னங்க அர்த்தம் தட்ஸ் ரைட் இவதான் லேடி குடிவியா இவ புருஷ நிர்வாகத்துல வரி விஷம் போல ஏறி மக்கள் அவதிப்பட்டாங்க மக்கள் பட கஷ்டத்தை பார்த்து வரியை குறைச்சிருங்கன்னு புருஷன் கிட்ட கெஞ்சினான் அவன் வேடிக்கையா கேட்டான் நீ நிர்வாணமா குதிரை மேல ஊர்வலம் வரேன்னு சொல்லு வரியை குறைக்கிறேன்னு நாட்டு மக்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக அவன் கேட்ட மாதிரியே இவன் நிர்வாணமாவே குதிரை மேல ஊர்வலம் வந்தான் மாதிரி உன்னை வரைஞ்சா எப்படி இருக்கும் மஞ்சு உன்னுடைய உடல் அமைப்புக்கு இப்படி ஓவியம் வரைஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்னேன் நான் சொன்ன தப்பா இருந்தா நீங்க பார்த்தோம்
பெரிய பண்ணையார் வேலாயுதம். உன்னை விட மாட்டேன். வைத்தீஸ்வரனை போல உண்மையான அறிவாளியான ஒரு வேலைக்காரன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். சத்தமா சொல்லாடா, அவன் காதல விட போது அப்புறம் வேலையை செய்ய மாட்டான். வைத்தி ஐயா நல்லா இருக்கியா? இந்தா இதே செலவுக்கு வச்சுக்கோ, பரவாயில்ல வச்சுக்கோ. நீ இருக்க வேண்டிய இடமே வேலை. எதிர்காலத்துல இந்த படமே அவனுக்கு சோறு போட்டாலும் போடுவான். பண்ணையாரோட பங்குதாரரு ஒரு 10 ரூபாய் பணம் கொடுத்தாரு. ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டமும் திறமையும் சேர்ந்துட்டா அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாது. சரியா சொன்ன வைத்தி. செலாயினோ அப்ப நான் வரட்டுமா? ஐயா ஐயா ஐயா, பை மறந்துட்டு போறீங்களே, எல்லாம் சரியாக்கான் பாத்து. நேர்மைக்கே நீதானே வைத்தி. திறமையோட அதிர்ஷ்டமும் சேரணும் சொல்லுவே. உன் திறமைக்கு முதலீடா 50,000 ரூபாய் தர்ற, ஏதாவது வியாபாரம் பண்ணி போயிச்சுக்கோ. என்ன வீட்ல வந்து பாரு. ஏ வைத்தி மறந்துடாத, என்ன வந்து பாரு. நாய் வளர்க்கிற போது இந்த எச்சத்தட்டு தான் சாப்பிட்டான். எச்சத்தட்டு வைத்தீசம். ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த பாத்திரங்களை எடுத்து கொடுத்துருங்க. முட்டைக்குள்ள இருந்து வெளியில வந்த கோழி குஞ்சு. முட்டை ஓட்ட இளக்காரமா பார்த்தா எப்படி? உன் பழைய கதையை நினைவுபடுத்ததான் இப்படி வச்சிருக்கேன். வேலாயுதம் முடிவத்தான் சொல்றியா? முடிவத்தான் சொல்றேன், இல்லன்னா என்ன பண்ணுவேன்? வேலைக்காரன் போன வழிய வெளியப்படாம் வேலைக்காரன் நாய எச்சத்தட்டு வைத்தீஸ்வரன். எச்சத்தட்டு வைத்தீஸ்வரன். அன்புள்ள மனைவி மகன், வேலாயுதத்தால் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமல் தான் இந்த முடிவுக்கு வந்து அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அன்புள்ள செல்வா, நாம் பிரிந்திருந்தாலும் நான் உன்னை எப்போதும் நினைக்கிறேன். நீ எப்படியோ அவருக்கும் மாமாவுக்கும் சேவை செய்வதிலேயே நேரம் போய்விடுகிறது. யார் அந்த அவர் என்று உன் மனதில் கேள்வி எழும். அவர்தான் என் வருங்கால வாழ்க்கை துணைவர், பெரிய பண்ணையாரின் மகன், பேர் கந்தசாமி. பண்ணையார் வீட்டு சம்பந்தம் என்றவுடன் உன்னை மறந்து விடுவேன் என்று நினைக்காது. இப்படிக்கு உன் அன்பு தோழி மஞ்சு. அம்மா
வந்தது என்ன மாமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போ இல்லையா? அதனால தான் உன்னை இந்த அறைக்கு கூப்பிட்டேன். இந்த பார், இதான் உனக்கு மாமியார். என்னுடைய மனைவி பேர் அன்னபூரணி. மகராஜி முகத்தை பார்த்தேன், தெய்வீகமா இருக்கு. மாமிய பார்க்க நான் தான் கொடுத்து வைக்கல மாமா. இவள போல ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை நீ பார்த்தே இருக்க முடியாது. இவ யார் கண்ணிலும் படல, ஆனா யமன் கண்ணில் பட்டா. இந்த வீட்டை கோவிலா நினைச்சு தெய்வமாவே வாழ்ந்துட்டு போயிட்டான். இவ ஏத்தி வச்ச விளக்கு, நீயும் இவளை போலவே பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்று. மாமா சொல்றது சரிதான் அம்மா. இந்த மாளிகையினுடைய சாடு வச்சு. தேங்க்யூ சௌக்கியமா. அந்த புதியவரை சொல்லிட்டுக்கம்மா. அம்மா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தை மன்னிச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே மாட்டேன். நான் சொன்னபடி அந்த ஓவியத்தை பேக் பண்ணி அனுப்புவேன். இந்த டெலிகிராம கூட மகாலட்சுமி மாதிரி. மாமா எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்ட் செல்வா உன்னை பத்தி பேசாதனாலே கிடையாது.
சரி பேசிட்டு வா நான் பேசணும்னா ரொம்ப பேசிட்டே இருப்பேன் உங்களுக்கு போர் அடி நான் மஞ்சு உன் வீட்டுக்காரர் தங்கம் உங்க மாமனாரு வைரம் வைரம் மட்டும் இல்ல வைரக்கியமாவும் இருப்பாரு அம்மா செல்வா வந்துட்டாம்மா வணக்கம்மா வாமா வயிறு பையன் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அம்மா கூட்டம் இருக்க கூடாது ரெண்டு தம்பிங்களுக்கும் பரீட்சை நேரம் மஞ்சு சதா உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருப்பான் தூக்கத்துல கூட செல்வா செல்வான்னு தான் பேராசுவா சரி சரி நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க நீங்கம்மா இது பொம்பளை வாசல் இல்லாத வீடு எல்லாத்தையும் நான் தானே கவனிச்சாகணும் நீங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க இத வந்துட்டேன் மாப்பிள்ள வீட்டை பார்த்தாச்சு பெண் வீட்டை பாக்கலையே சாயங்காலம் விளக்கு வைக்கிற வரைக்கும் தான் இங்க அப்புறம் அங்க
இப்பதான் மெட்ராஸ்ல இருந்து வரீங்களா? ஆமா. நானும் நேத்து தான் வந்தேன். நீங்க ஓவிய வரைஞ்ச கைராஜ் தான் மஞ்சு பணக்கார விட்டு மருமகளா வர போறா. கங்கிராட்ஸ். அதை விட என் நண்பனுக்கே மனைவியா வர போறதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தானே போறீங்க? கண்டிப்பா வரட்டுமா? ஓகே. செல்வா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவர் ஒண்ணும் காட்டி கொடுத்துட மாட்டார. சச்சா அவர் அவ்வளவு மட்டமான வரல. எனக்கு என்னமோ திக்கு திக்கு நடிச்சுக்குதுடி. ஓவிய விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. பயப்படுறியா? உயிரே போறதா இருந்தாலும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு ரகுநந்தன் சத்தியம் செஞ்சு கொடுத்தாரு. மறந்துட்டியா? நான் மறக்கல செல்வா. அவர் மறக்காம இருக்கணுமே. ரகுநந்தன் கிட்ட இந்த ஓவியம் இருக்கிறவர் எனக்கு என்னமோ நிர்வாணமா இருக்கிற மாதிரியே தோணுது. செல்வா உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஒரு தடங்களை சொல்லாம அந்த படத்தை எப்படியாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். படைச்ச பிரம்மதேவனே வந்தால் அந்த படத்தை திருப்பி கொடுக்க முடியாது. என் லட்சியத்தை நிறைவேற்றுவது வெற்றி கடிதா இந்த படம். உங்க பழி உணர்ச்சியை நிறைவேற்றத்துக்காக ஒரு பாவமும் அறியாத அப்பாவி பெண்ணை பழி வாங்க போறேன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? நியாய அநியாயங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உயிரே போறதா இருந்தாலும் ஓவியத்துக்கு வந்தவளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது நான் கலைஞனா இருந்த நேரம். மஞ்சுக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியம், அவளை பக்குவப்படுத்த நான் செஞ்ச தந்திரம், தங்க சிமிழில குங்குமம் கொடுத்தீங்களே, அது அவள் இந்த தொழில சங்கமம் ஆவதற்கு. ரகு எங்களை பழி வாங்கறதுக்காக தான் அந்த படத்தை வரைஞ்சிக்கிறான். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த படத்தை திருப்பி கொடுத்துருங்க. எங்கிட்ட இல்லாத பணமா செல்வா? இது விற்க போற படம் இல்லை, வேலாயுதத்தை தனகுணிய வைக்க போற படம். வேலாயுதத்தை வஞ்சம் தீக்கணுங்கிறதுக்காக மஞ்சுவை தண்டிக்கிறது என்ன நியாயம்? உளிக்கு வலிக்குதேன்னு பார்த்தா பாறையை உடைக்க முடியாது. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இதுவே பாவம்னா இது போல பல பாவங்களை செய்ய நான் தயாரா இருக்கு. என் வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன்னு என்ன உத்தரவாதம்? என் உத்தரவு இல்லாமலேயே உன் படத்தை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நீ வாழப்போற இடமும் என்னுடைய எதிரியின் கூடாரமா இருந்தா உனக்கு இதே கதிதான். உங்க வார்த்தையை நம்பித்தானே மஞ்சு மாடலான்னு? உங்க மஞ்சத்துக்கு அவளா பலியாடு? ஆடு பலியாகுதேன்னு பார்த்தா கசாப்புக்காரன் கடையை நடத்தவே முடியாது. பாவத்துக்கு கூட விமோசனம் உண்டு, ஆனா இந்த பாவத்தில தப்பிக்க வழியே இல்லையா? பாம்புக்கு பசி எடுத்தா வேற விதியை நினைக்கிறது தவிர வேற வழியே இல்லை. ரகுநந்தன் சத்தியம் தவறாத மகாத்மான்னு சொன்னீங்க. உயிரே போறதா இருந்தாலும் காட்டி கொடுக்க மாட்டாருன்னு வக்காலத்து வாங்கினியே, இப்ப என்ன செய்ய போற? மஞ்சு ஏமஞ்சு கண்டு சேர்ந்திருக்கு. தூசி வந்துருக்குங்க. எடுத்துட்டியா? செல்வா எவ்வளவு ஊதுனா முடியல. வா நான் ஓய்வு. இது சரி வராது. கல்யாணத்துக்கு பிறகு இதெல்லாம் வச்சுங்க. இப்பவே உணர்ச்சி வசப்பட்டா
பின்னாடி வரதப்படுவீங்க. தூசு தூசு. அப்பாடா நீங்க போட சத்தத்துல தூசு தானா விழுந்துடுச்சு. மஞ்சு வெளிய போயிட்டு வரலாமா? வாங்களே அப்படியே நம்ம பண்ணை சுத்தி பார்த்து வருவோம். சும்மா சுத்தி பார்க்கறது என்ன பிரயோஜனம்? அப்போ மலைச்சரிவி போய் மான் வேட்டை வரலாமா? மான் வேட்டையா? வேண்டாம். மான் வேட்டைக்கு போன ராமனுக்கு தான் சோதனைக்கு மேல சோதனை வந்தது. அப்ப மீன் வேட்டை வரலாம். அத போய் வேட்டை ஆடணும். குளத்துல கைய விட்டு வாரிட்டு வர வேண்டியதானே. ஆளு கொஞ்சம் வாங்கி வரும். நீங்க வாங்கல. நீங்க போங்க. ஒரு மாடு ஒன்னு துள்ளிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பெத்தட்டையும் ஊசிய போட்டு படுக்க வச்சுட்டு வரேன். பாட்டுக்குமா? ஆமா. யாருக்கு மீன் மாடுன்னு பாக்கலாமா? பாப்போம். சும்மா இருடி. நீயே அவர்கிட்ட மாட்டி இருக்கும் போது மீனா மாட்டாதே. அப்படி கேளு. ஐயா மீன் மாட்டிக்கிது மாட்டிக்கிது. நான் தான் மாட்டிக்கிட்டேன். மீனுமா மாட்டோம்? உன்னையும் மாட்டுவேன், மீனையும் மாட்டுவேன். ஆமா டாக்டர் ராமலிங்கத்தை காணுமே. அவரு மாட்டுக்கு ஊசி போட்டுட்டு இருப்பாரு. அவர் என்னமோ மாட்டுக்கு பெத்தட இன்ஜெக்ஷன் போட்டு வரேன்னு சொன்னாரே. அதுவா? மாடசாமின்னு ஒரு பேஷண்ட், அவரை சுருக்கமா மாடுன்னு கூப்பிடுவாங்க. அப்படியா சங்கதி? மயக்கமா இருந்தது. செல்வா என்னால சிரிக்கவே முடியல. எம்மன்னு சொன்னதும் அந்த ரகுநந்தன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா கல்யாண பத்திரிக்கை கிடைச்சுதான். ஹாய் காட்டி. உன் மேரேஜ் இன்விடேஷனை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பறந்து வந்திருக்கேன். அதற்கிட்ட நான் அனுப்பின பெயிண்டிங்ஸ்ல எப்படி இருக்கு? அற்புதமா இருந்துச்சு. ரியலிஸ்டிக்கா பெயிண்ட் பண்றதுல உன்னை மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது. தேங்க்யூ வெரி மச். ஏ கந்தசாமி, ஆல் இந்தியா பெயிண்டிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். கங்கிராட்ஸ். இந்த பாரு என் மேரேஜ் போட்டோவை நீ தான் வரைஞ்சு தரணும். என் உண்மையை பார்த்துலையே மஞ்சு செல்வா. மை குட்னஸ் கந்தசாமி, பேருக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பொண்ணையுமா கல்யாணம் செஞ்சுக்க போறேன். செல்வா மஞ்சுவோட காலேஜ் மேட்ச். மஞ்சுவும் செல்வாவும் எனக்கு ஏற்கனவே தெரியும். பட்டணத்துல பழக்கமா?
இல்ல இந்த கிராமத்துல தான் பாத்துர்க்கேன் மஞ்சு அருமையான டீ ரெண்டு கொண்டு வா எப்படி நம்ம செலக்சன் செலக்சனா பிரமாதம் ஆண்டா நிமிந்து அவளை ஒரு தடவை கூட நீ பார்க்கவே இல்ல அதுக்குள்ள செலக்சன் பிரமாதம்னு போய் சொல்றியே பார்த்தது கடையாளமா ஒரு மச்ச சொல்லட்டுமா டே 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 நீ பெரிய ஆர்டிஸ்ட் உன் கண்ணில இருந்து எதுவுமே தப்ப முடியாது மஞ்சு மத்த ஆண்களோட பழகிறதுனாலே கோச்சப்படும் பார்த்தாலே தெரியுது எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஓகே ஏ மேரேஜ் போட்டோ நீ வாஜி தரேன் ஓகே டன் யாருமா நீங்க ரகு வீட்டுலதான் இருக்கா பேசிட்டு இருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ஆசை இல்லங்க
தம்பி சொல்லு சேனே ரகுநந்தன் கிட்ட போய் என்ன தத்ரூபமா ஒரு படம் வரைஞ்சு குடுறான்னு சொன்னேன். அவன் கண்ணுக்கு நான் போட்டுக்கிற பேண்ட் சட்டை எல்லாம் தெரியல, உள்ளுக்குள்ள இருக்கிறதா தெரிஞ்சிருக்குது. என் உடம்பே முழுதா நான் இப்பதாங்க பாக்குறேன். ஒரு அறிவு கட்டவன் போட்டோதான் போட்டானே, கையில ஒரு கரும்பு போட்டானா? சரி, அப்படியே உன் மூஞ்சில கிழிச்சடிச்சுட்டு வந்துருக்கிதானே? உடம்பு மூஞ்சி எல்லாம் தத்ரூபமா இருக்குதுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். எச்ச செட்டு பய மகனுக்கு எவ்வளவு திமிருந்தா அவன் இவ்வளவு அசிங்கமா அழிஞ்சிருப்பான். ராமலிங்கம், இனிமே இவனோட சவகாசம் வச்சுக்கிட்டேன்னா இந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கப்படாது. இது சரி வராது. என்ன சொல்றீங்களே, முதல்ல உங்க மகனை கண்டிங்க. என் பையன் அவனோட பேசுறது பழகிறதுக்காக இல்ல, அவனை பழி வாங்குறது. சரி, நானும் பழி வாங்குறேன். பழி வாங்கி கிழிச்ச போய் கல்யாணத்து பந்தகால் நட்டு இருக்காங்களா, அதை போய் பாரு. இத கொண்டு வா. அழகு மச்சு, அழகு. द्रोह्यम निर्वाण और योग द्रोह मंजु दिन दिन से पाता देवी
கலையா இருக்கு. அந்த மல்லிகை என் தலையில வச்சு குங்குமத்தை உன் கையால என் நெத்தியில வச்சு விட அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். உன் கைப்பட்டுதானே கொட்டி போச்சு. பரவாயில்ல, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கொட்டி போனது வேண்டாம், இதுல ஒத்தி இருக்கிறது எடுத்து வைக்கிறேன். இப்ப நானும் மனசுல கொஞ்ச நெஞ்சம் தானே ஒட்டி இருக்கேன். செல்வா, நான் இப்ப அழகா இருக்கேனா? இப்போ உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு செல்வா. என்னைக்கு நானும் கல்யாண பொண்ணுதான். மஞ்சு, உன் புருஷனுக்கும் சொத்து சுகத்துக்கும் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டேடி. அதுவா, இதையும் பத்தி எரிஞ்ச வாயில இருந்து ரெண்டு நெருப்பு பொறி பறக்கும். அந்த நெருப்பு பொறிதான் இப்ப என் உடம்பு புறம் பத்தி எரியுது. மஞ்சு, நான் திரும்பி வரும்போது உன் படத்தோட தான் வருவேன். செல்வா, யாரது? செல்வாவா? படம் கேட்க வந்திருக்கிய? பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்க வந்திருக்கேன். ஐய், உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொல்லுவீங்க. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். பள்ளி அறைக்கு வந்த பாவை போல இருக்கு. உன்னை அப்படியே ஒரு சித்திரம் எழுதணும் போல இருக்கு. இப்படியே எழுத போறீங்களா இல்ல அப்படி எழுத போறீங்களா? நீங்க எப்படி வேணாலும் எழுதுங்க, ஆனா தயவு செஞ்சு மஞ்சுவோட படத்தை திருப்பி கொடுத்துருங்க. மஞ்சுவே, உங்க கூட பிறந்த சகோதரியா நினைச்சு பாருங்க. மஞ்சு எனக்கு சகோதரியா? அப்படி நினைச்சு பாக்குற பழக்கம் எனக்கு இல்ல. செல்வா, இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நீ ஒரு பாட்டு பாடணும், அத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாடு பாடு. என் கதை பாடட்டுமா? நானா? அது ருசிக்காது. கோபிகா கிருஷ்ணன் அந்த கோபால கதையை பாடு. हरे गोपाला श्री हरि माधवा, हरे गोपाला श्री हरि माधवा, अन्र पांचाली मानम कातर नीये, बारदं पोई सुल्मा कन्ना, हरे गोपाला श्री हरि माधवा, अन्र पांचाली मानम
ஒரு படம் வரைய கொடுத்திருந்தேன். யார் படம்? சேர்த்துட்டேன், சேர்த்த நிம்மதியோட சாவேன். சாக போறியா?
உனக்கு முன்னால எத்தனை கொலை விழுதுன்னு பாரு. இனிமே ஒண்ணுமே இல்லைம்மா. என்னுடைய வாழ்க்கைக்கு
தன்னையே பணிய வச்சு செல்வா அந்த படத்தை மீட்டு கொடுத்தா. அப்புறம் அந்த படத்தோட வந்துகிட்டு இருக்கும் போது நான் பண்ணையார்கிட்டயே மாட்டிக்கிட்டேம்மா. கடவுளே, கடலையே தாண்டி வந்து ஆத்துல விழுந்துட்டியேம்மா. எது நடக்க கூடாதோ அது நடந்து போச்சு. இனிமே அந்த பெருமாள் தான் நம்ம காப்பாத்தணும். மணமகளுக்கு அன்னமுறை உள்ளவங்க வந்து சடங்கு செய்யலாம். அப்பா, அப்ப
அப்பம் புள்ள உறவு நேத்தோட முடிஞ்சு போச்சு. என்ன எதிர்த்து இந்த கல்யாணம் நடக்குதா பாக்கறேன். என்ன வேலையோ உனக்கு என்ன ஆச்சு? இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இவ்வளவு நேரம் பேசாம இருந்துட்டு தாலி கட்டும் போது தடுக்கிறீங்களே? தாலி கட்டும் போது தடுக்கத்தான் பொறுத்துக்கிருந்தேன். நீங்க பார்த்து முடிவு செஞ்ச கல்யாணம் தானே? இவளை பத்தி முழுதும் தெரியாம முடிவெடுத்துதான் இந்த கல்யாணம். என் எதிரி வைத்தீஸ்வரனுடைய பொண்ணுங்கிற ரகசியம் நேத்துத்தான் தெரியும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? இல்ல, இவகிட்ட அதை விட ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்? அதை எவ்வாயினால சொல்ல மாட்டேன். இவ நடத்த கட்டவங்கிற நல்ல ஆதாரத்தோட எடுத்து காட்டுறேன், அப்பதான் நீங்க எல்லாம் நம்புவீங்க. அந்த ஆதாரம் என்னன்னு நானும் கேக்குறேன். அப்படி கேடுறா ஆம்பளை சிங்கம், நான் காட்டு ஆதாரத்தை பார்த்து இந்த மாப்பிளை எந்தத்துக்கு ஓடுறோம் பாருங்க. இத வரேன். இந்த படத்தை பார்த்துட்டு இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தகுதி உள்ளவளா இல்லையான்னு நீங்களே முடிவு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இந்த படத்துல என்ன குற்றம் குறை இருக்கு? மஞ்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கா? முகூர்த்தம் போயிட போகுது, தாலியை கட்டுங்க. மாங்கல்யம் தத்துனானே நாம ஜீவனேதுனாம் மஞ்சு, இது நானா தேடிக்கிட்ட முடிவு? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். மஞ்சு, நீ ஒரு தப்பும் பண்ணலையே. டாக்டர் கிட்ட பரிசோதனைக்காக உடம்ப காட்டுறது எப்படி தப்பு இல்லையோ, அதே மாதிரி தெய்வீகமான ஓவிய கலைக்கு மாடலாம் நிக்கிறது பெரிய பாவம் இல்ல. இது எனக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரியணுமே. அதனாலதான் உன்னுடைய உருவத்து மேல உடவி இருக்கிற மாதிரி நானே வரைஞ்ச. என்ன அப்படி பாக்குற? நானும் சுமாரா ஓவியம் வரைவேன். இந்த அழகான உருவத்துக்கு அழக கூட்டுற மாதிரி என்னால வரைய முடியலனாலும், இந்த கூட்டத்துக்கு மத்தியில மானத்தை காப்பாத்துற அளவுக்காவது வரைஞ்சிக்கிற ஒத்துக்கிறியா? செங்கரும்பு தங்கக்கட்டி, செங்கரும்பு தங்கக்கட்டி, குயிலே அண்ணம்மே.